thriller family comedy ne all genres layo colorful commercial web series gal all time entertainment guarantee tara ore tamil OTT BS value BS value ellarku nalla நியூஸ் 7 தமிழ் மூலம் விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்த நிலையில் அதனை ஏற்று கார்பருவ சாகுபடி பாசனத்திற்காக பாபநாசம் மனையிலிருந்து சபாநாயகர் அப்பாவு தண்ணீர் திறந்து வைத்தார். நெல்லை மாவட்டம் பாபநாசம் மனையிலிருந்து கார்பருவ சாகுபடிக்காக ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிடப்படுவது வழக்கம். அதன்படி அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாததால் நியூஸ் 7 தமிழ் மூலம் சேரன் மாதேவி அம்பாசமுத்திரம் பகுதி விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். அதனை ஏற்று அணையிலிருந்து தண்ணீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. அதன்படி பாபநாசம் அணையிலிருந்து சபாநாயகர் அப்பாவு இன்று தண்ணீர் திறந்து வைத்தார். இதன் மூலம் அணையின் 4 கால்வாய்கள் மூலம் 18,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் 105 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். குறைந்த நாள் உள்ள நெல்களை பயிரிட்டு பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் வட்டியில்லா கடன் பயிர்கடன் கொடுக்கிறதுக்கு நம்முடைய மாநிலம் நிபுணர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். தாராளமாக விவசாயிகள் அந்த பயிர்க்கடனை பெற்றுக்கொள்ளலாம். ஏதேனும் சிரமங்கள் இருந்தால் மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றால் உடனடியாக எல்லா விவசாயிகளுக்கும் பயிர் செய்வதற்கு தேவையான கடன் உதவி வழங்கும்.